அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அதே 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் தான். இந்த 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இன்னொரு தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக்குமே வந்து இந்த டாக்ஸ் பேயருக்கு எண்டு கன்சியூமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அமெண்ட்மெண்ட்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், அந்த கம்பெனியில் வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேல்ஸ் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு டிலேனாலேயோ இல்லை என்னோடய கஸ்டமருக்கும் எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதனாலேயோ ஏதோ ஒரு டிஸ்பியூட்னாலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சேல்ஸ் வந்து கேன்சலேஷன் ஆகுது. ஸோ இப்போ அந்த சேல்ஸ் கேன்சல் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், கிரெடிட் நோட்டு ரைஸ் பண்ணுவேன். இப்போ நான் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதம் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதம் நான் சேல்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜிஎஸ்டி போட்டு இன்கம் ஜிஎஸ்டியில் நான் கட்டிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 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 ஏசி ஏர் கண்டிஷனிங் மிஷின் நான் விற்றுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏர் கண்டிஷனிங் மிஷின் நான் விற்றதுலேருந்து சம் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து என் மேலே கடுப்பாகி என்ன பண்ணுறான்னா, சார் போட்டதுலேருந்து 2 மாதமாகவே அந்த மிஷின் சரியாக ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து ஒன்று மாற்றி கொடுங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் வேண்டாம் உங்கள் ப்ராடக்ட் வேண்டான்னு சொல்லி கோபமாக என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அந்த சேல்ஸை நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அதுக்கு நான் என்ன டேக்ஸ் கட்டணும் அதுக்கு கிரெடிட் நோட்டு நான் ரைஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கிரெடிட் நோட்னா என்னென்னு. ஆக்சுவலாக நான் சேல்ஸ் பண்ணி டேக்ஸை கட்டிட்டேன், கட்டின டேக்ஸை நான் ரிவர்சல் பண்ணுறதுக்கு கிரெடிட் நோட் அப்படின்னு ஒன்று ரைஸ் பண்ணுவேன். அப்படி கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணும்போது கட்டின டேக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப எடுத்துக்க முடியும், ஏன்னா சேல்ஸ் வந்து ஆக்சுவலாக நடக்கலை. அப்போ நடந்த சேல்ஸ் வந்து என்னால் அதை சரியான முறையில் கஸ்டமரை திருப்திப்படுத்த முடியல, அல்லது அந்த சேலை என்னால் நடைபெறவே முடியல, அந்த சேல்ஸை என்னால் நடத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கான்ட்ராக்டே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸை வந்து கேன்சல் பண்ணுறேன், கட்டின டேக்ஸை வந்து நான் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அமௌண்ட்டை ரீஃபண்ட் எடுக்கிறேன். இது இது வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். பட் இந்த கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஜிஎஸ்டி ஆக்ட் படி. ஸோ இந்த ஜிஎஸ்டி ஆக்டில் என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ரைஸ் பண்ணணும். சார் நான் வந்து சேல்ஸ் வந்து 1st ஏப்ரலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரைஸ் பண்ணியிருக்கேன், சேல்ஸ் இன்வாய்ஸஸ் வந்து 1st ஏப்ரலில் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அனதர் 6 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரெடிட் நோட் வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் லிமிட் வந்து 6 மந்த்ஸ். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸுக்கு அப்புறமா உங்களால் என்ன பண்ண முடியாது, கிரெடிட் நோட் வந்து ரைஸ் பண்ண முடியாது. அப்போ கிரெடிட் நோட் ரைஸ் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம், நான் சேல்ஸு கட்டிட்டேன் ஆனால் உண்மையாகவே அந்த சேல்ஸு நடக்கலை, கஸ்டமர் என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப என்கிட்ட ப்ராடக்டை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், பட் கட்டின காசுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு கட்டின டேக்ஸ் அமௌண்ட்டு அப்படியே இருக்குது. ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. இந்த பிரச்சனையில் கஸ்டமர் என்ன பண்ணுறான்னா எனக்கு டேக்ஸ் அமௌண்ட்டே சேர்த்துக்கொடு, நான் தான் ப்ராடக்டே வாங்கலையே அப்படின்னு சொல்கிறான். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை எடுக்கவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த 48th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஒரு ஃபெசிலிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Non-registered person can avail the refund அப்படின்னு. அப்போ non-registered person-னா யாரு, ஜிஎஸ்டிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க சார், அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற எண்டு யூசர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எண்டு யூசர்னா யார், அவங்க தான் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க, அவங்க தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காது, அந்த ப்ராடக்டும் வாங்கிட்டான், வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் சம் இஷ்யூ சம் ப்ராப்ளம் அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ தே ஆர் ரிட்டர்னிங் அல்லது தே ஆர் கேன்சலிங் த சேல்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 1-6 மந்த்ஸ் தாண்டினதுக்கு பிறகு இந்த வெண்டாரான நான் வித்தனே என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த டாக்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த அன்ரிஜிஸ்டர்ட் அதாவது என்னுடைய கஸ்டமர் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியும், டைரெக்டாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ என்னென்ன அப்ளை பண்ணுவோம், நான் இந்த மாதிரி இவர்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் வந்து என்னாச்சு நான் வந்து திருப்பி கொடுத்துட்டேன், அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்டை நான் கட்டியிருக்கேன், அவருக்கு கிரெடிட் நோட்டு போடுறதுக்கு டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவர்னால அதை ரிவர்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஸோ கட்டின டேக்ஸ் அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க
அப்படின்னு சொல்லி டைரக்டா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனே ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியும். உண்மையாவே இது நல்ல ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து இனிமே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. பட் 48 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்த ஸ்கீமை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசப்பட்டிருக்கு. இதை கொண்டு வர்றதுக்கான ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இனிமே வரக்கூடிய காலங்களில் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ரிஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயருக்கு மட்டும்தான் ரீஃபண்டுங்கிறது வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய ஜனவரி மாதம் 2023க்கு அப்புறமா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனும் ரீஃபண்டு கிளைம் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கான ரீஃபண்ட் போர்ட்டல் இனிமே ஃபெசிலிட்டேட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதை எனேபிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாவே நல்லதொரு தகவல், சிறப்பான தகவல். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டாக்ஸை கட்டிட்டு அதில் நிறைய கஸ்டமருக்கும் செல்லருக்கும் நிறைய பிரச்சனை நடந்து அவங்க அடுத்து அவங்கக்கிட்ட பொருள் வாங்காத அளவுக்குலாம் சண்டை நடந்திருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிருக்கும். இனிமே அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த தகவல்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஜிஎஸ்டி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ தெரியணும், ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அனைத்துமே தமிழில் உங்களுக்கு எளிதான முறையில் சொல்லித்தரப்படும். மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.